நண்பர்களை வணக்கம். இப்போ வந்து எல்லாம் அவன் செயல், அவன் இல்லாமல் ஒருவனும் அசையாது, அவன் தான் ஆற்றுவிக்கிறான், நம்மளாம் ஆடிக்கிட்டு இருக்கோம், நமக்கு இச்சா சுதந்திரம்னு ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு ஃப்ரீ வில்னு எதுவும் கிடையாது, எல்லாமே தானாக தான் நடைபெறுது, நம்மளாக எதையும் செய்ய முடியாது, இப்படி எல்லாரும் ஒருமிச்ச குரலில் சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி சொல்கிறவங்களாம் யார்? அவங்க ஒன்றும் சாமானிய ஆட்கள் கிடையாது, அவங்களாம் மகா ஞானிங்க தான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதை ஆய்வு செஞ்சு மற்றவங்களும் கூட இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, அதை அனுபவம் செஞ்சு பார்த்த எல்லோரும் கூட இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து ஏனோ தானோன்னு நம்ம எடுத்துக்கூடாது. அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கங்கிறத உண்மைத்தன்மையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறது தான் இந்த இடத்துல சிறப்பாக கூட இருக்கும். இப்போ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு திட்டமிடுறதா வச்சுக்குவோம், இந்த புறப்படுற தேதி, பயணம் போக வேண்டிய விமானம், தங்க வேண்டிய இடம், பார்க்க வேண்டிய ஆள், பார்க்க வேண்டிய இடம், செய்ய வேண்டிய வேலை, இது எல்லாத்தையும் நம்ம தான் திட்டம் போடுறோம். ஆனால் இது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்கு உள்ளார இருக்குதா? அது எல்லாமே நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு அடங்காத தான் இருக்குது, அது எல்லாமே அதது போக்கில் தான் இயங்கிகிட்ருக்கு. அதில் வந்து நம்ம நம்மளோட திட்டத்தையும் அப்படி சேர்த்து இணைச்சிக்கிறோம். அதனால் நம்மளோட திட்டம் மட்டும்தான் நம்மளோட கையில் இருக்குது. ஆனால் நம்ம சார்ந்திருக்கிற இந்த புற நிகழ்வும் சூழ்நிலையும் நம்மளோட கைக்கு அடங்காமல் தான் இருக்குது. அதனால் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லைன்னு கூட சொல்லிடலாம். நாம் திட்டமிட்டு நம்ம செய்கிற செயலுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்படுத்துக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. எல்லா அவன் செயல்னு சொல்கிற நிறையா பேர் இன்னும் ஒருபடி மேலே கூட போயிடுறாங்க. இப்போ நாம்ளாக திட்டமிடுறது கூட நம்மளோட செயல் கிடையாது, அதுவும் நம்மளே அறியாமல் தானாக தான் நடந்துடுது, அதுக்கு கூட இறைவன் தான் காரணம், இயற்கை தான் காரணம் அப்படின்னு கூட அவங்க சொல்லிடுறாங்க. இப்படி நம்ம எதனாச்சும் செய்ய திட்டமிடுறோம்னாக்க அது நம்மளோட சிந்தனையை அடிப்படையாகிட்டு தான் அந்த திட்டம் கூட அமைய முடியும். ஆனால் எல்லா சிந்தனையுமே தானாக தான் ஏற்பட முடியுமே தவிர நம்மளாக எந்த சிந்தனையும் கொண்டு வரவே முடியாது. நம்ம வேணால் முயற்சி செய்யலாம், ஆனால் வரக்கூடிய சிந்தனை எல்லாமே தானாக தான் வரணும். அதனால் நம்மளே திட்டம் வர்றதா எண்ணிக்கிட்டால் கூட உண்மையில் அது நாம் திட்டமிட்ட ஒன்றாக இருக்க மாட்டேங்குது, அது கூட தானாக நடந்த ஒன்றாக தான் இருக்குது. இப்போ இயற்கை வந்து உலகத்தை எப்படி இயக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளையும் கூட இயக்குது, நம்மளையும் செயல்படுறதா நம்ம தான் தப்பாக எண்ணிக்கிட்டு இருக்கோம் போல் இருக்குது. அதனால் நம்மளோட செயல்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே இல்லாமல் கூட போயிடுது. எல்லாம் அவனோட செயல் தான், எல்லாம் இறைவனோட செயல் தான், எல்லாமே தானாக நிகழ்கிற ஒரு தற்செயல் தாங்கிற அளவுக்கு கூட கொண்டு போயிடுது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு நண்பரை பார்க்குறோம், ஒரு மகிழ்ச்சியான சிந்தனையும் உணர்வும் தானாக வருது, அதை எதுவும் நம்ம வந்து இங்கே கொண்டாடல, அது எல்லாமே அதுவாக தான் தோணுது. இப்போ அமெரிக்காவுக்கு பயணம் போகணுன்னு சூழ்நிலை ஏறப்ப அது சம்மந்தமான சிந்தனையும் கூட இது மாதிரி தானாகவே தான் வருது. இப்போ வந்து இப்படிப்பட்ட இந்த சிந்தனைக்கும் சிந்தியத்திற்கும் கொஞ்சம் வேறுபாடு கூட இருக்குது. இப்போ தாட்டுங்கிறதுக்கும் திங்கிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ தாட்டுங்கிறது வந்து தானாக வர்றது, திங்கிங்கிறது வந்து நம்மளாக சிந்திக்கிறது. இப்போ நாம் சிந்திக்கிறதையும் நாம் சிந்தித்து முடிவெடுக்கிறதையும் நம்ம திங்கிங்னு சொல்கிறோம். ஆனால் அந்த தாட்டுங்கிறது நம்ம அறியாத ஏதோ ஒரு பகுதியிலிருந்து நம்மளையும் அறியாமல் தான் அது வருது. அது ஏற்பட்டு வெளிப்பட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கே கூட அது தெரியுது. இப்போ நம்மளோட திங்கிங் எந்த மாதிரி செயல்படுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ திங்கிங் செயல்படுறப்ப இந்த சிந்தனை, அதாவது தாட்டை வந்து நம்மளாக உருவாக்குறோமா? இப்போ நம்ம சாப்பிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிச்சமான உணவு ஒன்று நம்மளுக்கு பரிமாறப்படுது, உடனடியாக நம்மளையும் அறியாமல் நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டை பற்றி நினைவு வந்துடுது. நம்ம இப்படி நினைக்கணும்னு சொல்லி நினச்சி முடிவெடுத்து அது அந்த நினைப்பு வரல, தானாக அதுவாகவே அந்த நினைப்பு வந்துடுது. இதைத்தான் நம்ம இந்த இடத்துல தாட்டுன்னு சொல்கிறோம். உடனே இந்த உணவு வேறு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிற அடுத்தாப்புல நம்ம எண்ணுறோம். இப்படி நாம் என்றப்ப அந்த உணவை விரும்பி சாப்பிட்ற வேறு ஃப்ரெண்டை பற்றிய எண்ணம் கூட அப்படியே வருது. இந்த மாதிரி சிந்திக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல திங்கிங்னு கூட சொல்கிறோம். இப்போ சாப்பாட்டை பார்த்த மாத்திரத்தில் ஃப்ரெண்டை பற்றிய எண்ணம் முதல்ல வருது, அந்த ஃப்ரெண்டை பற்றி எண்ணம் ஏற்படுறதுக்கு
அந்த உணவை நம்ம பார்க்குறது ஒரு தூண்டுகோலாக கூட அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. அந்த தூண்டுதல் தான் நம்பர் அந்த நம்ம ஃப்ரெண்டை பற்றிய எண்ணத்தை கூட நம்மளுக்கு கொண்டு வருது, அந்த தாட்டை நம்மளுக்கு கொண்டு வருது. ஓகே, இப்போ இந்த உணவு வேறு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு பார்த்திங்களா, அது இன்னொரு தூண்டுகோலாக அமைஞ்சு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த இடத்துல நினைவு கொண்டு வருது. அதாவது இன்னொரு தாட்டை கூட அது கொண்டு வந்துடுது. இப்படி அந்த தூண்டுதல் விளைவாக புதுசாக ஒரு தாட்டு நினைவு தன்னைப்போல தான் வருது. இப்போ இந்த உணவு வேறு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிற தாட்டு வந்து எப்படி நம்மளுக்கு வந்துச்சு? அந்த தாட்டு தானாக வந்துச்சா இல்லை நம்மளா அதை கொண்டு வந்தோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ உணவை பார்த்த மாத்திரத்தில் அதுவே ஒரு தூண்டுதலாக அமைஞ்சு இந்த உணவு வந்து என் ஃப்ரெண்டு எக்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்துச்சு. இந்த எக்ஸுக்கு பிடிக்குங்கிற எண்ணம் ஏற்பட்ட உடனே அதுவே ஒரு தூண்டுதலாக அமைஞ்சு இந்த உணவு வேறு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு ஒரு கேள்வியே ஒரு எண்ணத்தை கூட இந்த இடத்துல ஒரு தாட்டை ஏற்படுத்திவிடுது. அந்த எண்ணம் கூட அதுவாக தான் ஏற்படுது. இப்படி ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அப்படியே ஒரு சங்கிலி தொடராக தான் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு எண்ணம் வந்து இன்னொரு எண்ணத்துக்கு காரணமாக அமைஞ்சால் கூட எந்த ஒரு எண்ணத்தையும் நம்மளால் தானாகவே கொண்டு வரவே முடியாது. எல்லா எண்ணமுமே அது அதுவாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணத்தை பின்பற்றி செயல் கூட ஏற்படுது. அதனால் எல்லா எண்ணங்களும் செயல்களும் தானாக தான் ஏற்படுதே தவிர நம்மளாம் இங்கே எந்த ஒன்றுமே செய்கிறதில்ல, செய்யக்கூட முடியாதுங்கிறதான் உண்மையாக இருக்குது. ஆனால் நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ சில செயல் வந்து தானாக நடக்கிறது மாதிரியும் சில செயல்களை நம்ம முனைஞ்சி செய்கிறதாகவும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறோம், அதை எப்படி சீரமைக்கிறதுன்னு கூட பரிதவிச்சு போயிடுறோம். இதுக்கு வந்து அவன் செஞ்சது சரியில்லை, இது எனக்கு வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே கூட இருக்கோம். இப்படி எல்லாமே தானாக நடக்கிறப்ப யார் போய் யாரை குறை சொல்கிறது? இதை யார் தான் சீரமைக்கிறது? யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது, எல்லாம் தானாகவே நடக்குது. எல்லாத்தையும் நம்மளே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது வரைக்கும் அது வந்து ஒரு மனசுமையாட்டம் தான் இருந்து நம்மளை போட்டு அப்படியே அழுத்திப்படுது. இப்போ நம்மளுக்கு எந்த பொறுப்பும் கடமையும் கிடையாதுங்கிற சூழ்நிலையில் எல்லா சுமையும் அப்படியே சூரியனை கண்ட பனி மாதிரி அப்படியே வெளிச்சத்தை பார்த்த இருள் மாதிரி அப்படியே ஓடி ஓடி போய் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இதனால தான் காலங்காலமாக ஞானிங்க எல்லாருமே இந்த உண்மையை போதிச்சுட்டு வராங்க. அதை ஏற்றிக்கிட்டு பல பேரும் கூட இந்த மன துயரமெல்லாம் நீங்கிட்டு நிம்மதியாக கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு அணுகுமுறையை இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் பாருங்கள். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று நம்மளோட மனசோட செயல்பாட்டை இந்த தாட் திங்கிங்கிற லைனில் பார்த்துட்டு இன்றைக்கி வேறு விதமாக அதை அணுகி பார்க்கணும்னு சொன்னோம். இப்போ வந்து நடக்கிற செயல் எல்லாமே தானாக நடக்குதா இல்லாட்டி எல்லாத்தையும் இறைவன் தான் செயல்படுத்துகிறானா? இந்த கேள்வி தான் இன்றைக்கி ரெண்டாவது பகுதியாக நம்ம இப்போ பேச போகிறோம். இது பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரியான கேள்வியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட இந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம்னு நம்ம கூர்ந்து தான் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எல்லாமே தானாக நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயந்திரகதியான ஒரு இயற்கையான இயக்கத்தை தான் அது குறிக்குது. இப்போ கடலில் எப்படி அலை அடிக்கிறது இயற்கைன்னு சொல்கிறோமோ அதுக்கு எந்த விதமான காரணமும் தேவையில்லை, அது அந்த மாதிரி தான் செயல்படும், அது ஒரு இயந்திரகதியாக அது படி செயல்பட்டுருக்கோம். இதுதான் வந்து தானாக நடக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இறைவனோட செயலுங்கிறது அது வேறு தினசு, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இப்போ இறைவனோட செயலில் வந்து ஒரு அறிவுடைமை இருக்குது, அந்த இடத்துல ஒரு வழிகாட்டல் இருக்குது, ஒரு நெறிமுறை கூட இந்த இடத்துல இருக்குது. அறிவுபூர்வமான அர்த்தமுள்ள ஒரு செயலை தான் நம்ம வந்து இறைவனோட செயல்னு கூட நம்ம சொல்கிறோம். இப்போ இறைவன் வந்து நம்ம எல்லாத்தையும் வழி நடத்துகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு அறிவுடைமையின்படி வழி நடத்துகிற மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம பொருள் கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், ராத்திரி நள்ளிரவு நேரத்தில் ரயில் ஒன்று அப்படியே சீராக ஓடிட்டுக்குன்னு வச்சுக்குவோம். திடீர்னு பயணிங்க எல்லாத்துக்கும் ஒரு செய்தி பரவுனதுனால எல்லோரும் அப்படியே கலவரத்தோடு இங்கிட்ட கிட்ட ஓடிட்டுருக்காங்க. இப்போ கலவரத்துக்கு காரணமான செய்தி என்னென்னு பார்த்தோம்னா, ரயில் வந்து ரெண்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடி எப்போம் போல் நின்று வழக்கம் போல் நின்றுட்டு இருந்தது.
அந்த சமயத்தில் ரயில் என்ஜினோட ஓட்டுநர் வந்து பணியாளர்களும் கீழே இறங்கி எப்படி டீ சாப்பிட்டுருந்தாங்க. திடீர்னு அவங்க எதிர்பாராத நேரத்தில் அந்த ரயில் தானாக நகர்ந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊழியர்களால் வண்டியில் ஏற முடியல. இப்போ வந்து ஓட்டுநர் இல்லாமல் வண்டி ஓடிட்டுருக்குறது தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு பயணிங்க எல்லாமே அப்படியே ரொம்ப கலவரமாயிட்டாங்க. இதைத்தான் வந்து நம்ம தானாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது எந்திரகதியாக ஓடுது பாருங்கள், அதை டிரைவர் இல்லாமல் ஓடுற ரயில் மாதிரி இது. ஆனால் இந்த இறைவன் செயல் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இறைவனுங்கிற பேரறிவோட கண்காணிப்பில் எல்லாமே நிகழ்ந்துட்டு வர்றது மாதிரி. இப்போ இறைவனோட கண்காணிப்பில் எல்லாம் தானாக நடக்குது. அதனால் நம்மளாக முயன்று செய்கிற பொறுப்போ சுமப்போ எதுவும் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு சில சமயத்தில் நம்ம வந்துடுறோம். நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இந்த தானாக நடக்குது இறைவனோட கண்காணிப்பு நடக்குதுன்னு ரெண்டையும் ஒன்றா நினச்சிப்படுறோம். உண்மையிலே எல்லாம் தானாக நடக்குதுன்னு சொல்கிறது வேற, எல்லாம் இறைவன் செய்யணும்னு சொல்கிறது வேற, வேறையாக தான் இருக்குது இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், நம்மளோட மனசை வந்து நம்ம வெளி மனசு, அதாவது கான்சியஸ் மைண்டு, அடி மனசு, சப்கான்சியஸ் மைண்டு, ஆள் மனசு, இல்லைன்னா டீப்பர் கான்சியஸ் மைண்டு சொல்லிட்டு மூணாக பிரித்து விளங்கிக்கிறோம். இப்போ வெளி மனசு மட்டும்தான் நம்ம அறியிற மாதிரி செயல்படுது. இப்படி இந்த மனசுங்கிற நிலைமையில் வந்து நம்ம எதையெல்லாம் அனுபவித்து தெரிஞ்சுக்கிறோமோ அது எல்லாமே இந்த வெளி மனசு மட்டும்தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மன இயல்பு இருக்குது. அந்த மன இயல்பு தான் நம்மளோட அடி மனசாக இருக்குது. அடுத்தாப்புல இந்த ஆள் மனசுங்கிறது நம்மளோட தொடர்பு வச்சுட்டு இருந்தாலும் அது நம்மளுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொதுவான ஒரு மனசை தான், இந்த பிரபஞ்ச மனத்தை தான் நம்ம ஆள் மனம்னு சொல்லி கூட இந்த இடத்துல சொல்கிறோம். இப்போ இந்த வெளி மனசோட மட்டும்தான் நம்மளால் தொடர்பு கொள்ளவே முடியும். நம்மளோட வெளி மனசை செயல்படுறதுக்கான தூண்டுதல் வேணால் நம்ம அடி மனசுலேருந்து வந்திருக்கலாம், இல்லாட்டி சமயத்தில் ஆள் மனசுலேருந்து கூட வந்திருக்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு வந்து வெளிப்படையாக தெரியாது. நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நம்மளோட வெளி மனசோட செயல்பாட்டை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட வெளி மனசும் அடி மனசும் மட்டும்தான் நம்மளுக்கு சொந்தம். ஆள் மனசு அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த இடத்துல ஆள் மனசோட இயக்கத்தின் மூலம் நம்மளோட வெளி மனசு இயங்குறப்ப மட்டும்தான் அது வந்து இறைவனோட செயலாக இந்த இடத்துல அமையுது. எப்போ வந்து வெளி மனசு அப்புறம் அடி மனசோட செயல்பாட்டோட நிகழ்கிற செயல் எல்லாமே நம்மளுடைய தனிப்பட்ட செயல்னு தான் எடுத்துக்கணுமே தவிர அது வந்து இறைவனோட செயல்பாடு நிச்சயமே கிடையாது. இந்த வெளி மனசில் கூட நீங்கள் பாருங்கள், அதில் ரெண்டு பிரிவாக இருக்குது. ஒன்று வந்து கான்சியஸ்னு சொல்லி உணர்ற பகுதியாக இருக்குது, இன்னொன்று அன்கான்சியஸ்ன்னு சொல்லி உணரா பகுதியாக இருந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம இந்த மெமரின்னு சொல்கிற இந்த நம்மளோட நினைவு குறிப்பு எல்லாமே நம்மளோட வெளி மனசில் தான் அதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த நினைவுக்கும், அதாவது இந்த மெமரிக்கும் அடி மனசுக்கும் எந்த விதமான தொடர்பு கூட இல்லாமல் இருக்குது. நம்மளோட மெமரி வந்து இந்த அன்கான்சியஸ் பகுதியில் தான் அது அப்படியே அப்படி மறைஞ்சிக்கிட்டு கிடக்குது, இருட்டு பகுதியில் தான் இருந்துட்டு இருக்குது அந்த இதில். உங்களுக்கு இப்போ இந்த மெம்மரியோட உதவியோடு தான் நம்மளோட வெளி மனசு கூட செயல்படுது. ஆனால் அந்த மெம்மரி வந்து நம்மளோட வெளி மனசோட இருளான பகுதியில் தான் அது சேமிக்கப்பட்டிருக்குது. இந்த மெம்மரியிலேருந்து தான் நம்மளோட நினைவு எல்லாமே தோணுது. மெம்மரி எல்லாமே ஒரு இறந்து போன நினைவு குறிப்பு தான் அந்த இடத்துல. அதிலிருந்து தான் உயிருள்ள நினைவெல்லாம் நமக்கு தோணுது. இப்போ ஒரு நெருப்பு குச்சியை தீப்பட்டில் உரசுறப்ப தீக்குச்சியில் வந்து நெருப்பு தோன்றி எரியுது பாருங்கள், அது மாதிரி தான் இந்த இடத்துல நடக்குது. இப்போ நெருப்பு எந்த இடத்துலேருந்து வந்துச்சு, அது இன்னொரு நெருப்புலேருந்து வரல, நெருப்பு இல்லாத ஒரு இடத்துலேருந்து தான் இந்த நெருப்பு தோணுது. நெருப்பு குச்சியை உரசுறப்ப அதோடய விளைவாக இப்போ அந்த நெருப்பு தானாக தோணுது. இதுதான் அதோட இயல்பாக கூட இருக்குது. இப்படித்தான் நம்மளோட மனசு இயங்குறப்ப நினைவும் கூட தானாகவே தான் வந்துடுது. இறைவன் வந்து அந்த இடத்துல எங்கேயுமே தலையிடுறது கிடையாது. ஆனால் நம்மளோட கர்ம வினையோட பதிவு எல்லாமே நம்மளுடைய அந்த ஆள் மனதான இந்த பிரபஞ்ச மனத்தில் தான் பதிவாக இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து இறைவன் வந்து அங்கிருந்து ஆட்டி படைக்கிறான்னு சொல்கிறோம். இப்போ அந்த கர்ம வினையின் செயலாக சில சந்தர்ப்பத்தில் வேணால் நம்மளை இயக்க வேண்டிய கட்டாயம் இறைவனுக்கு கூட வந்துடுது. அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இறைவனோட ஆணையின்படி
நம்மளோட வெளி மனசு இயங்குதுன்னு வச்சுக்கணும். நம்மளோட வெளி மனசு இயங்குறப்ப அந்த மனசுக்கு வந்து அது என்னவோ தானாக இயங்குற மாதிரி தான் தெரியும், ஆனால் அது ஆள் மனசனுடைய தூண்டுதலால் தான் அந்த இடத்துல இயங்கிட்டுருக்குது உண்மையில். இப்போ இந்த வெளி மனசுக்கு வந்து அது அடி மனசின் தூண்டுதலால் இயங்குதா இல்லாட்டி ஆள் மனசோட தூண்டுதலால் இயங்குதா அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது. இப்போ வெளி மனசு வந்து அடி மனசோட இயக்கமாக இயங்குறப்ப நம்மளோட மனசு வந்து ஜீவனாக செயல்பட்டுட்ருக்கு, அதாவது ஜீவ வியக்தியின் செயலாக இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இது ஜீவ வியக்தியோட ஜீவனாக செயல்படுறதுனால அதை ஒன்றும் தாழ்ந்து தான் நம்ம இந்த இடத்துல கருதிட வேண்டியதில்லை. இந்த மாதிரி பந்தத்தோடு செயல்படுறதும் முக்தியோடு செயல்படுறதும் கூட இந்த ஜீவ வியக்தியோட எல்லைக்கு உட்பட்டு தான் அது இருந்துகிட்ருக்குது. இப்போ ஆள் மனசோட தொடர்போடு செயல்படுறப்ப முக்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஈஸ்வரனோட செயல்பாடாக இருந்தால் கூட முக்தியை வழங்குகிற கடமை வந்து அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இப்போ இந்த அடி மனசு அதுக்கப்புறம் அந்த வெளி மனசாக செயல்படுற ஜீவனுக்கு மட்டும்தான் முக்தி அடையக்கூடிய வாய்ப்பும் கடமையும் கூட இந்த இடத்துல இருக்குது. நம்மளோட அகத்தில் வந்து தானாக ஏற்படுற உணர்ச்சி எல்லாமே இயற்கையானது தான் அப்படின்னு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கிட்டு நம்மளோட புற செயலை மட்டும் நம்மளோட மன உணர்ச்சியோட அடிப்படையில் திறம்பட செய்கிறது தான் நம்மளோட கடமையாக கூட அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த அகச்செயலையும் புற செயலையும் தானாக நடக்கிற தற்செயலாக நம்ம ஏற்றுக்கிட்டால் நம்மளோட புற செயல் உலக செயல் எல்லாமே அந்த இடத்துல வந்து டோட்டலாக வளர்ச்சி இல்லாமல் அப்படியே முடங்கி போகிற அபாயம் கூட அந்த சமயத்தில் வந்துடுது. அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா அகச்செயலை எல்லாத்தையும் இயற்கையோட செயலாகவும் இறைவனோட செயலாகவும் எடுத்துக்கிட்டு புற செயல் எல்லாத்தையுமே நம்மளோட செயலாக ஏற்றுக்கிறது தான் இந்த இடத்துல அறிவுடைமையாக கூட இருக்கும். அதனால் நம்ம வந்து அகத்தில் வந்து இறைவனாகவும் புறத்தில் வந்து மனுஷனாகவும் தான் வாழ்கிறது தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள